முப்பத்தி ஆறாவது சங்கீதம் அதன் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுஷர்கள் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கிருபை எவ்வளவு அழகானது, அருமையானது, இன்பமானது, இனிமையானது, மேலானது, உன்னதமானது. அந்த கிருபைக்கு ஒரு ஈக்குவலாக இன்னொன்றை சொல்லுவோம் என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது அவருடைய கிருபை என்பதிலே ஒரு கருத்திற்கு மாற்று கருத்து இல்லை. நாம் இருப்பதும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. நான் ஒரு எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஒரு சகோதரருக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக சென்ற போது அவரோடு நான் செல்ல வேண்டும், எனக்கு போக முடியவில்லை. இன்னொரு சகோதரரை, ஐக்கியத்தில் உள்ள இன்னொரு சகோதரரை அனுப்பி வைத்தேன். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்டிலே மாற்றிவிட்டார். என்ன செய்வது? கண்ணீரோடு ஜெபித்தோம், கொஞ்சம் விடுதலை கொடுத்தார். நேற்றைக்கு முந்தின தினம் ஐயோ இன்னும் துக்கமாக போய்விட்டது. இப்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வெளிநாட்டில் நல்ல வேலை செய்துவிட்டு வந்து ரெண்டு மூணு நாட்களிலே இந்த சம்பவம் நடந்துவிட்டது. வாழ்க்கையில காலமா தூக்கம் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இன்னைக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சாயங்காலம் ஆன போறது தோணும், யாருக்கு முஞ்சியில முழிச்சுட்டு இன்னைக்கு என்னத்தை பார்த்தாலும் எப்படி இருக்கு, ஏழையா தான் என்னத்தை பார்த்தாலும் அதை செய்யணும்னுட்டா இதா இருக்கு, இதை செய்யணும்னா அதா இருக்கு, நம்ம செய்தமே நல்ல வார்த்தை நாலு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஐயோ அது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லாருக்கும் யாருக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாரையும் பார்த்தா நல்ல பேஸ் பண்ணி நல்லா நல்லா இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வீடு பார்த்து எல்லாருக்கும் எல்லாரும் சுமந்து கொண்டு போறதே என்னதுதான் ஒரு பெரிய பிரச்சனையை நாம் சுமந்து கொண்டு போகின்றோம், பிரச்சனையை சுமந்து கொண்டு போகின்றோம். என்னத்துக்கு இந்த வாழ்க்கைன்னு கூட சில வேலை என்ன செய்வோம், சொல்லிடுவோம் இல்லையா, அப்படி வந்துடும், அப்படி வந்துடும். சங்கீதக்காரன் இந்த வசனத்துல என்ன சொல்லுவாரு, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது உடைய கிருபை. அதனால் என்ன செய்கின்றார்கள், மனுபுத்திரர் வந்தடைகிறார்கள். நமக்கு உள்ளது அவருடைய சட்டைகளின் நிழல் மட்டும்தான் நமக்கு உண்டு. வேதத்திலே அநேக நிழல்கள் சொல்லப்பட்டு வச்சிருந்தது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் படித்துக் கொண்டு வரும்போது நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த ஒரு அருமையான நியாயாதிபதி யார், கிதியோன். கிதியோன் அதற்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயை அவன் வீட்டு அரசியல் பாராட்டம் என்றும் போனார்கள். பாருங்கள் அங்கு சொல்லப்படுகிறது கிதியோன். நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்ற ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது இந்த கிதியோனுக்கு அடுத்தபடியாக நியாயம் விசாரிப்பதற்காக எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும், ஒரே தகப்பனால் எத்தனை பிள்ளைகள், எழுபது பேர்கள். எத்தனை பேர், எழுபது பேர்கள். எங்க வீட்டுல பத்து பேர்கள் உண்டு, எனக்கு இல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு ஐயோ ஆசீர்வாதம் இல்லையா. என் மகன் சொல்லுவா டாடி உனிக்கு உனிக்கி சாப்பிடுறது, பத்து பிள்ளைங்க உண்டு இல்லையா, பிளேட்டை போட்டு பத்து பேரும் உனிக்கு உனிக்கி சாப்பிடுவாங்க, எத்தனை உண்டு சாப்பாடு போல இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. ஆசீர்வாதம் எழுபது பிள்ளைங்க. இப்ப இந்த எழுபதுல யாரு நியாயாதிபதியா வர முடியும், யாரு வர முடியும், ஒரே பிரச்சனை. அப்ப ஒருத்தன் என்ன செய்தான் தெரியுமா, ஒரு ஷார்ட்கட் வே, என்ன செய்தான், எழுபது பேரையும் கொன்னு போட்டான், எழுபது பேரையும் கொன்னு போட்டான். வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒருத்தன் மிஞ்சினா
விஞ்சினவை இப்ப என்ன செய்யணும், நியாயாதிபதி ஆகணும். ஆனா வேற ஒருத்தான் ஆயிட்டான். அதனால அவன் ஒரு அவங்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்கின்றார். எட்டாவது வசனத்தை படியுங்கள். நியாயாதிபதி அவன் கதை சொல்றான், ஒரு சம்பவத்தை சொல்லி விளக்கி கொடுத்தான். என்ன சொல்ல, நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் கதை. என்ன கதை, காட்டுல மிருகங்களுக்கெல்லாம் என்ன வேணும், ஒரு ராஜா வேணும், ஒரு ராஜாவை தெரிந்திருக்கணும். இங்க என்ன சம்பவம், மரங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா வேணும், மரங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா வேணும். அதாவது இஸ்ரேல் என்னும் சந்ததிக்கு ஒரு நியாயாதிபதி, ஒரு தலைமையிடம் வேண்டும். அதுக்கு யாரு என்று சொல்லிட்டே வராது. எட்டாவது வசனத்தை படிங்க. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு. அந்த காட்டில் உள்ள மரத்துல ஒலிவ மரத்துக்கு எல்லாம் போறாங்க, போய் நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு அப்படின்னு கேட்டாங்க. நம்மைய பார்த்து நீ வந்து நீ வா இந்த இந்த ஏரியாவுக்கு, நீ எம்பியா இருந்தா நம்ம என்ன செய்வோம், மாற்று பேச்சு பேச மாட்டோம் இல்லையா, பின்னாடி போயிருவோம் இல்லையா. ஆனா அந்த ஒளிவ மரம் என்ன சொல்லிடுச்சு, வாசிங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒளிவ மரம், ஏவர்களும் மனுஷர்களும் புகழுகின்ற எண்ணில் உள்ள கொடுமையை விட்டு மரங்களே அரசாளனாட்டப்பா ஜோலிய நீங்க பாருங்க. என்ன மரம் சொல்லிச்சு, ஒளிவ மரம். பைபிள்ல ஐயாட்ட கேட்டா தெரியும், அழகா சொல்லுவார் ஒளி மரம், ஒளிவ மரத்தை. அந்த மரம் பைபிள்ல முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அதை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லுவோம்னா, எட்டாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்துல சீக்கிரமாக வாசியுங்கள். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து, மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து, புதிய ஒலிவ எண்ணெயின் ருசியை விடவும் எப்படி இருக்கு இருந்தது. என்னது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைத்த மன்னா. அப்ப அந்த ஒலிவ ஆயிலுடைய புதிய ஒலிவ ஆயிலும் இந்த மன்னாவும் ஒன்று போல இருந்ததுதான். அப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒலிவ மரத்தினுடைய விசேஷம் அவ்வளவு சிறப்பு தன்மை உடையது சொல்லிச்சு. எனக்கு முடியாதப்பா, நீங்க உங்க வேலைய பாருங்க. ஒன்ன மரங்கள் எல்லாம் போயிடுச்சு, அடுத்த வசனத்தை வாசி. அத்தி மரத்துக்கு போனாங்க, அப்ப அது என்ன சொல்லிருக்கு, எனக்கும் கொஞ்சம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நான் உங்க பின்ன ராஜாவா வரப்போறது. பைபிள்ல இந்த மரத்திற்கும் விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. என்ன மரம், அத்தி மரம். அத்தி மரத்துடைய அந்த ராஜா ஒருத்தர் சுரோதீனமா இருந்தாரு, அவர் என்ன செய்தாரு, அதே இதனுடைய மரத்தில் உள்ள பட்டையினாலான மருந்தினாலே அவர் சுகம் பெறுகின்றார். அவ்வளவு சிறப்புள்ளது. ரெண்டு மூணு இடத்துல அத்தி மரத்தை சொல்லிட்டு வராரு. ஒரு இடத்துல என்ன செய்தாரு, ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு, கூட சீடர்கள் போறாங்க, ஆளுங்க போறாங்க, எட்டி பார்த்தாரு, என்ன இல்ல, தனி இல்ல. என்ன பண்ணிட்டாரு, துக்கமான சம்பவம் இல்லையா, துக்கமான சம்பவம். அப்படிப்பட்ட மரம் அதுவும் சொல்லிடுச்சு, என்னால முடியாது. உடனே எங்க போனாங்க, மரங்கள் எங்க போயிட்டு, திராட்சை. நீ வந்து எங்களுக்கு, எனக்கு சில தனித்தன்மைகள் இருக்கிறது.
இதை விட்டு விட்டு நான் என்ன வரல, மரங்களுக்கு ராஜாவாக நான் வரல என்று இஸ்ரவேலர்களுக்கு என்னது ஒரு முக்கியமான அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகளிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது திராட்சை. இஸ ரவேல ஒரு ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா என்ன கேட்பாங்க, எவ்வளவு திராட்சை கிடைக்கும்னு கேட்பாங்க. இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னா நம்ம மாநிலத்துல என்ன கேட்பாங்க, எத்தனை ரப்பர் சீட்டு கிடைக்கும். இப்ப ரப்பர் சீட்டு வச்சு என் வீட்டுல பொண்ணு இருக்கு எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க, நீ வச்சுக்காது இல்லை பிரயோஜனம் இல்லை வேஸ்ட். இப்ப என்ன கேட்பாங்க, சமீபத்தில் ஒரு டாக்டர் பையனுக்கு பொண்ணு பேசினேன், ஒரு பேசிட்டு வரும்போது அவன் என்ன கேட்டான், ஒன்றும் கேட்கல, எந்த பட்டணத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கு பிளாட் கிடக்கு. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது விசேஷமான ரொம்பவும் விசேஷமானது திராட்சை. அதை என்ன சொல்லியிருக்கு, நானும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கு, நானும் வரலன்னு அப்படி சொல்லியிருக்கு. சரி, இப்ப யார்கிட்ட போறாங்க, உச்செடியை பார்த்து எங்களுக்காக ராஜாவா இருந்து சொல்லி எத்தனையோ ஜோம் பண்ணாங்க, மைக்க வச்சு சத்தம் போட்டு அவன் சர்ச்சில் போட்டு விழிச்சு பார்த்தான், யாரு வேண்டான்னு, அவன் வேண்டாம், அவன் கூட இருக்க வேண்டாம், அவன் கட்சி வேண்டாம், அவன் சார்ந்தவன் யாரும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா அந்த முச்செடி வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, ராஜா ஆயிடுச்சு. ராஜா ஆகும் போதே சொல்லிடுச்சு, வா எல்லாம் கட்சியில வாங்க, நான் என்ன செய்வேன், எல்லாருக்கும் அடி கொடி கட்டித்தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா, ஆனா சொல்லும் போதுல கண்டிஷனை பாருங்க, என் நிழல்ல பாத்தீங்கம்மா, என் நிழலில வந்து அடையுங்கள், என்ன வரும், அக்கினி வரும். வாங்க முச்செடி, நான் சத்தியம ஸ்தாபனத்துல பணி செய்யும் போது என் ஸ்தாபனத்துல ரெண்டு நற்செய்தி குழுக்கள் இருந்தது, ஏழு ஏழு பேரா 14 பேரு, ரெண்டு வாகனத்துல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ள கிராமங்கள்ல போய் நாங்க ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லாம் இதுலயும் இருப்போம். சில பேரு போனா தண்ணி இருக்காது, அடுத்து உறங்க இடம் இருக்காது, வெயிலும் அது விதமா இருக்கும். ஏரியாவில் போய் சரி ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு மூட்டில் போய் படுப்பான்னு சொன்னா அந்த படுத்து சீட்டை வச்சு படுத்தா கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறந்து குத்த தொடங்கும். அப்புறம் அந்த மரத்துல ஏதோ ஒரு பறவை வந்து உட்கார்ந்தன்னா என்ன செய்யும், அங்கே இருந்தும் முள்ளு கீழே வரும், கிளை முள்ளு நெல்லை முள்ளு ஒட்டமுள்ளு உடம்புள்ள முள்ளுடைய தன்மை அது. அது நெருப்பு வச்சா என்ன செய்யும், சீக்கிரமா எரியும். இந்த நெருப்புக்குள்ள வந்தவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிச்சுக்கிட முடியாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இப்படிப்பட்ட நிழலுக்குள்ளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முச்செடியின் நிழல். இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம், யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பைபிள பதிய பழைய ஏற்பாட்டுலயா புதிய ஏற்பாட்டுலயா, யோனா பழைய ஏற்பாடுதானா சொன்னதுங்களா, பழைய ஏற்பாட்டுலே இருக்காரு யோனா. நல்ல ஒரு புஸ்தகம், எத்தனை அதிகாரம், 4 அதிகாரம், சீக்கிரமா 4-5 நல்லதானா, படிச்சு முடிக்கலாம். நல்ல ஒரு சம்பவம், ஒரு மனுஷன் சும்மா இருந்தவனா அந்தவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இருக்கேன் போன்னு சொல்லாரு. இவன் அதுக்கு முன்ன பார்த்ததுக்கு போகுது முன்னாடி என்ன செய்யாங்க, சம்பவம் வித்தியாசம், எப்படியோ கப்பல்ல யாரையும் உட்கார்ந்தான், கப்பல் என்ன ஆயிடுச்சு, கப்பலை போகல, போக முடியல. இவனை பிடிச்சாங்க, எப்படியோ கதை சுருக்கமா சொன்னா இவனை பிடிச்சாங்க, இவன்கிட்ட கேட்டாங்க, நீ யாரப்பா, ஊர என்னப்பா, ஜாதி என்ன, ஒத்தனை என்ன, எல்லாம் கேட்பாங்க. நம்ம நாட்டுல முதல்ல என்ன கேட்பாங்க, நீ எந்த சாதின்னு கேட்பாங்க இல்லையா, கேட்பாங்க எல்லாம் கேட்டு கடைசியில அவன் பேர்ல என்ன ஆயிடுச்சு,
சீட்டும் உணர்ந்துடுச்சு. என்ன செய்யறதுக்கு, அவனை உடனே அந்த ஃபெலோஷிப்ல இருந்து அவனை என்ன செய்யணும், வெளியேறணும். எப்படி அவனை தெரிஞ்செடுத்தாங்க, சீட்டு போட்டு தானே, சீட்டு போட்டு இருந்தாங்க இல்லையா. உங்க சர்ச்சைகள்ல தலைவர்களை எப்படி தெரிஞ்செடுத்தீங்க, ஓட்டு போடுவீங்களா, பைபிள் எது செய்தாலும் பைபிளுக்கு எதிராக தான் செய்வீங்க இல்லையா. பைபிள எல்லாம் என்ன செய்திருக்கு, எங்காவது ஓட்டு போட சொல்லியிருக்கா, இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்ந்து என்ன சொல்லுவோம், செய்யத்தக்க காரியங்களை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே சொல்லியிருக்கு, சீட்டு போட்டாங்க, அவன் பேரில் விழுந்தது. பாருங்க, ஆண்டவனுக்குன்னு ஏற்படுத்தப்பட்டவன் யாரு, யோனா. அந்த புத்தகத்தை படித்தா அந்த மனுஷன் கீழ்படிய, அந்த புத்தகத்தை படித்தா அந்த மனுஷன் கீழ்படியல. ஆனா அந்த புத்தகத்தில் உள்ள இயற்கையெல்லாம், அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்க, நான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். பெருங்காற்று கிட்ட சொன்னாரு, பெருங்காற்று அப்படியே கீழ்படிந்தது. 17வது வசனத்தை படிச்சீங்கன்னா மீன். 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சீங்கன்னா மீன். மீன்கிட்ட சொன்னாரு, இவனை என்ன செய், முழுக்கு. இவனை கொண்டு போய் என்ன செய், தரையில விடு. மீன் அப்படியே கீழ்படிஞ்சது. அப்புறம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரு செடி, என்ன செடி, ஆமணாக்கு செடி. ஆமணாக்கு செடி, ஆமணாக்கு செடி நல்ல விசேஷமான செடி. அந்த செடியிட்ட ஆண்டவர் சொல்லாரு, நீ வளர்ந்துருங்க. அது வளர்ந்தது, அதுவும் அப்படியே கீழ்படிந்தது. 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, நம்ம ஒரு பூச்சி வந்துச்சுன்னா அதை என்ன செய்திருவோம், கட்டி விட்டுருவோம். ஆனா கடவுள் சொன்னதான் பூச்சி அப்படியே கீழ்படிஞ்சு. கடவுள் என்ன சொன்னாரு, நீ போய் அந்த ஆமணாக்கு செடிய சாப்பிட்டு அழிக்கிறன்னு சொன்னாரு, அது அப்படியே கீழ்படிந்தது. 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க, கற்றுத்தருகிறது. இந்த யோனா போய் உட்காருறாரு, சௌகரியமா இருந்தது. என்ன நிழலே, ஆமணாக்கு செடியுடைய நிழலு. கொஞ்ச நேரத்துல பூச்சி என்ன செய்தது, அத வெட்டி விட்டது. வெயில் என்ன பட்டுது, இப்போ தலைய கிடக்குது. அப்பதான் அவருக்கு எரிச்சல் வருகின்றது. அது ஒரு தற்காலிக நிழல். நாமும் நம்பில்லை அநேகம், இது போறோம், இங்கே ஜீவிச்சா போறோம், இது பரவாயில்லை என்று நினைக்கும் போது கொஞ்ச நேரத்திலே அது என்ன வாங்கி விடுகிறது, அது நம்மை நெருக்குகின்ற, நம்மை அழிக்கின்ற நிழலாக இருக்கக்கூடாது. நம்மை ஆசை காட்டி மோசம் போக்குகின்ற நிழலாகவும் இருக்கக்கூடாது. இந்த சங்கீதக்காரன் அனுபவித்த உன்னதமானவருடைய நிழல், எரித்துவின் நடைக்கலத்தில் நமக்காக ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிலுவை வைப்பதை குறித்து சொன்னார்கள். எனக்கு மேலே சொல்லதில் ஒரு தவறு இல்லை இல்ல, ரொம்ப அது இருக்கட்டும். அது அநேகர் அது ஒருவேளை ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் அது என்னது, நல்லது, ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு அது ஒரு சாட்சியாக இருக்குமே ஆனால் அது சாட்சியாக இருக்கட்டும். சிலவே எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளில மரத்தினால் செய்த பாவத்தை போக்குவதற்கு எல்லாருடைய பாவத்திற்காகவும் இயேசுநாதருக்கு என்ன கொடுக்கப்பட்டது, ஒரு மரச்சிலுவை கொடுக்கப்பட்டது. மரச்சிலுவை மரத்தால் வந்த பாவத்தை அவர் மரத்தால் நீக்கி முடிந்தது என்று சொல்லி கிரயத்தை கொடுத்து
நம்ம எல்லாரையும் வாங்கி கொள்ளலாம். எனவே இந்த சிலுவை ஒப்பற்ற சிலுவை, ஒப்பற்ற சிலுவை, எல்லா இடத்திலும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, கழுத்திலே போட்டிருக்கின்றார்கள். அது எங்கே தொங்கிக் கொண்டிருக்கும்? நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கும். கீழே என்ன இருக்கும்? உள்ளே கடையிலே குறிப்பிட்டிருக்கும், வெளியே செலுவையும். இந்த முறை அல்லாமல் சிலுவையினால் கிடைக்கின்ற வாழ்வை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சிலுவையின் நிழல் உன்னதமான நிழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாக்கோபு சொல்லும் போது 1வது அதிகாரம் 7வது வசனமா 17வது வசனமா, நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரம், ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து வருகின்றது, அவரிடத்தில் இருந்து வருவது மாற்றமில்லாத நிழல், மாற்றம் இல்லாத நிழல் என்று சொல்லுகிறார். இதை சக்கரியா மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அதனுடைய 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுவார், வாசியுங்கள். நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், இந்த அவருடைய நாமத்துக்கு அவருடைய சிலுவைக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்தண்டுகளை போல, கொழுத்தண்டுகளை போல யார் யார் இந்த சிலுவையின் நிழல் வழியாக வாழ்வு பெறுகின்றார்களோ, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தாலும் அழகான பாடல் ஒன்று உண்டு, அழகான பாடல், அந்த பாடல் விதமாக அருமையாக பாடி வைத்திருக்கிறார். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே, நேர்த்த முத்தி பாடுதல் இயேசுவில் அன்பே. நான் கொஞ்சம் உட்கார்ந்து அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரியே அப்படியே பாடுனீங்கன்னா இன்னைக்குள்ள ஆட்டம் பாட்டம் பாட்டு எல்லாத்தையும் முத்துக்கிட்டு பாட்டு நேரம் அப்படியே ஜபத்தோட பார்த்துட்டு நிழலுடைய உன்னதமான தன்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம். மாலை பொழுதிலே வந்திருக்கின்றன இந்த நிழல் மூலமாக நாம் வாழ்வை அனுதினமும் புதுப்பித்து வாழ்வு பெற இதாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவியின் துணையை கொண்டு நமக்கு உதவி செய்வாராக. அமைப்பு